ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் போஜன். நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி ஹேமாஸ் போஜனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் சாக்லேட் கேக். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். வாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட கேக் டீனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைன்னா பட்டர், இது ரெண்டுத்தில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் டீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட கேக் டின் ரெடி. இப்போது ஒரு பெரிய பவுலில் ஒரு ஜல்லடை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மைதாக்கு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் சால்ட், இது மூணுத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸை 2-3 தடவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நான் 3 தடவை ஜலிச்சு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை தனியாக வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுலில் இப்போது 1 கப் அளவுக்கு நல்ல காய்ச்சின சுடத்தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன், ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது ஆயிலில். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்மளோட மாவை 1/2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்ல ஸ்மூத் பேட்டராக இருக்கணும். இப்போது இதில் நம்ம 2/2 மாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே பொசிஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக வந்துடணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒரு 2 தடவை இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் போயிடும். இப்போது இதை அவனில் 25 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வச்சிடலாம். 25 மினிட்ஸ் கழித்து நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது சைட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். சைட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை இதை மாதிரி அப்சைட் டவுனாக வச்சுட்டு திருப்பிக்கோங்க. நம்ம கேக் சாஃப்டாக இருக்குது. இந்த மேலே இருக்கிற பாதி கேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளாட் நைஃப் வச்சு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. சின்னதாக டெக்கரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேப்பரை இது மாதிரி ஹார்ட் ஷேப்பில் 3 டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஷேப் கொஞ்சம் பெருசாகவும், நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாகவும், அடுத்தது அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் ஹார்ட் ஷேப்பில் பேப்பர்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை கேக் மேலே இது மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு நம்மளோட டீ ஸ்ட்ரைனர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துட்டு இதை மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட கேக் டெக்கரேஷன் ரெடி. இந்த பேப்பர்ஸை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சாக்லேட் கேக்கில் 3 ஹார்ட்டோட சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.